ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான இன்றைக்கி ஒரு கஞ்சி, சிம்பிளாக ஒன்றுமே இல்லாமல் ஒரு 5 நிமிஷத்தில் வைக்கிற கஞ்சி தான் நம்ம இன்றைக்கி வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா சளி ஜுரம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, வாய்க்கு எதுவுமே சாப்பிட பிடிக்கலை அப்படின்னு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நம்ம ரேஷன் அரிசி போட்டு தான் இது நம்ம செஞ்சுருக்கோம். நல்ல குழைவாக வந்திருக்கு, வாசம் சூப்பராக இருக்குது. அப்படி என்ன இதில் போட்டு நம்ம இந்த கஞ்சி வச்சுருக்கோம் அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். ஏன்னா மெயினாக இது வந்து இந்த சளி காய்ச்சல்லாம் இருக்கிறப்ப வச்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஃபுட்டு. வாங்க இது எப்படி செஞ்சோங்கிறத வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சூப்பரான, சிம்பிளான ஆனால் ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு தான் செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ சளி காய்ச்சல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சாப்பிட வாய்க்கு எதுவுமே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இருப்போம். எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இருப்போம். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம நார்மலாக ஒரு கஞ்சி வச்சு குடித்தோம் அப்படின்னா ரொம்ப அது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. சளி ஜுரம் இருக்கிறப்ப செரிமானமும் ஆகும், வாய்க்கும் வந்து அது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சாப்பாடு பிடிக்காமல் இருக்கிற நேரத்தில் ஜுரம் சமயம் அந்த கஞ்சியை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், உடம்புக்கும் நல்லது, சளி ஜுரத்துக்கும் ரொம்ப நல்லா கேட்கும், செரிமானம் இது மாதிரி எல்லாமே ஆகும். அது எப்படி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த பாருங்கள் ரேஷன் அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி ரேஷன் அரிசியில் செய்கிறப்ப இன்னும் வந்து நம்மளுக்கு அதில் அந்த ஹெல்த் வந்து அதிகமாக நம்மளுக்கு இது கிடைக்கும். ஏன்னா நம்ம நார்மலாக வாங்குகிற அரிசியை விட இதில் வந்து சத்து அதிகமாக இருக்குது. பட்டை தீட்டி எதுவுமே பண்ணாமல் வர்றதுனால சத்து அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி சளிக்கு காய்ச்சல் இது மாதிரி இருக்கிறப்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப எனர்ஜி தேவை. அந்த மாதிரி நேரத்துக்கு இந்த மாதிரி ரேஷன் அரிசி யூஸ் பண்ணுங்கள். ரேஷன் அரிசியே இல்லை அப்படின்னா நார்மல் அரிசியில் நீங்கள் வீட்டில் எப்பொழுது யூஸ் பண்ணுற அரிசியில் யூஸ் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி நான் வந்து ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ ரொம்ப சிம்பிளாக இதை குக்கரில் வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் வச்சுக்கலாம். இப்போ இதை நீங்கள் வந்து வச்சு வச்சுட்டு சூடு பண்ணி பண்ணி அவங்களுக்கு கொடுக்க கொடுக்க ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறப்போ அவங்களுக்கு வந்து வயிறும் ஃபில்லாகும், ஒரு சாஃப்டாக இதுவும் கிடைக்கும். இதை நான் இப்போ குக்கரில் தான் ஈஸியாக செய்ய போகிறேன். குக்கரில் இதை போட்டுக்கலாம். குக்கரில் இதை தண்ணியை வடிச்சிட்டு போட்டுக்கிறேன். பாருங்க போட்டாச்சு, நல்லா க்ளீன் பண்ணி வச்சுங்க. சில ரேஷன் அரிசியில் அந்த கருப்பு அரிசி டஸ்ட்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு போட்டுங்க. எனக்கு அரிசியே நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு நல்லா சுத்தமாக இருந்ததுனால எனக்கு கழுவுறதுக்கு ஈஸியாக இருந்தது. உங்களுக்கு அந்த மாதிரி கருப்பு அரிசி தூசி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தண்ணி எவ்வளோ ஊற்ற போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த டம்ளரால் ஒரு டம்ளருக்கு அரிசி எடுத்தேன். இப்போ இதால் நம்ம நார்மல் அரிசினால் 3 ஊற்றுவோம். இப்போ கஞ்சியாக நம்ம வைக்க போகிறோங்கிறப்ப கொஞ்சம் குறைவாகவும் இருக்கணும், அதனால் இதால் ஒரு 4 ஊற்றுறேன். 4 விட கூட ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். நீங்கள் குக்கரில் பொங்கி வழிஞ்சு ஊற்றாத அளவுக்கு நீங்கள் எப்படி ஊற்றணுமோ ஊற்றிக்குங்க. ஆனால் கரெக்டாக 3 மட்டும் ஊற்றாதீங்க, அதை விட 1 or 2 கூட ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து 4 ஊற்றிக்க போகிறேன். இப்போ 1 ஊற்றிருக்கேன். இதோட 4வது மொத்தம் 4 ஊற்றிட்டேன். அந்த டம்ளரில் எந்த டம்ளரில் எடுக்கிறோமோ அதால் 4 ஊற்றிருக்கேன் நான். ஏன்னா நான் கொஞ்சம் நேரம் அரிசியை ஊறவும் வச்சுருக்கேன், அதனால் 4 ஊற்றுறேன். நீங்கள் உடனடியாக வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணால் ஊற்றிக்குங்க. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் பத்தலை தேவைன்னா நீங்கள் கஞ்சி கரைக்கிறப்ப பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் ஒரு 4-5 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஒரு 4 பூண்டு இதை போட்டுக்கிறேன். இது போடுறப்ப செரிமான பிரச்சனை இருந்தாலும் சரியாகும், கஞ்சியும் கொஞ்சம் வாசம் அதிகமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 4 வெந்தயம் மட்டும் போடுறேன். சிலருக்கு இந்த ஹீட்டெல்லாம் இருக்கும் உடம்புல, அந்த ஹீட்டெல்லாம் தணிக்கிறதுக்கு இந்த வெந்தயம் போடுறப்ப இன்னும் கொஞ்சம் கஞ்சியும் வாசமாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அடுத்து இப்போ இது எல்லாத்தையும் போட்டாச்சு, நல்லா கலந்து விட்டு மூடி குக்கரில் விசில் வச்சு இறக்க போகிறோம். இது வந்து உங்களோட குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. கொஞ்சம் குழைய வைக்கணும், அதனால் எக்ஸ்ட்ரா 1-2 விசில் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சிடலாம். இப்போ நான் அடுப்பில் வச்சுட்டேன், அடுப்பை ஆன் பண்ணி வச்சாச்சு. என்னோடய குக்கருக்கு இதுக்கு வந்து 3 விசில் வச்சு நான் 1 நிமிஷம் சிம்மில் வச்சேன்னா எனக்கு நல்லா குழைவாக வந்துடும், அந்த இதுக்கு வைக்கிறேன். நீங்கள் உங்களோட குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா குழைவாக கிடைக்கும். இப்போ நம்ம விசில் விட்டு ஆஃப் பண்ணி ஸ்டீம் போனோன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸ்டீம் ஃபுல்லாக போயிடுச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. திறந்தோடனே சூப்பராக இருக்குது அந்த வாசம், அந்த வெந்தயம் பூண்டு எல்லாத்தோடைய வாசம். இவ்வளோக்கும் நான் பாருங்கள் ஒரு இது தண்ணி எக்ஸ்ட்ரா தான் ஊற்றுனேன், கரெக்டாக நல்லா குழஞ்சி அப்படியே வந்திருக்கு, நல்லா அடியில் குழஞ்சி வந்திருக்கு பார்த்தீங்களா. இதை கிண்டி விட்டோம் அப்படின்னா நல்ல குழைவாக வந்துடும்.
இது அப்படியே தட்டில் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு, சளி காய்ச்சல் இருக்கிறவங்க இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் தட்டில் போட்டு கொடுக்கலாம். இல்லை குழச்சி டம்ளரில் தண்ணியாக கொஞ்சம் கஞ்சியாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் கொடுக்கலாம். இதோட ஒரு ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எவ்வளோ கறி மீன் செஞ்சு சாப்பிட்டாலும் அதில் கிடைக்கிற டேஸ்ட்டை விட இதில் சூப்பராக இருக்கும். நார்மலாக இது வந்து சளி ஜூரம் இல்லாதப்போ நீங்கள் செஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா இதில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் மோர் ஊற்றிக்கிங்க, வெங்காயம் போட்டுக்குங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது போடணுமோ அதை நறுக்கி நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நார்மலாக சளி ஜூரம் இருக்கிறவங்க அப்படியே இதில் நீங்கள் மோர் எதுவுமே ஊற்ற வேண்டாம், அப்படியே உப்பு மட்டும் செக் பண்ணிக்கிட்டு தண்ணி கலந்து இப்படியே சாப்பிட்லாம், இல்லை டம்ளரில் ஊற்றி குடிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும், நீங்களும் விருப்பப்படுறதை பார்க்கலாம். தேங்க்யூ.